ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, ஒலி இதழ் 26, நாள் 26/6/2022. தலையங்கம், தலைப்பு: புரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு எல்லாம் புரியும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார இணைய இதழ் ஞான ஒலியின் தலையங்கத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களின் நட்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுக்கு தரும் உற்சாகத்திற்கும் நானும் இவ்விதழின் வடிவமைப்பாளர்களும் கட்டுரையாளர்களும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறைவன் உங்கள் அனைவரையும் உங்களின் அன்புக்குரியவர்களையும் மன நிறைவோடு வாழ நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து அருள் புரிவாராக. ஒருமுறை கழுதைக்கும் புலிக்கும் புல்லின் நிறம் பற்றி ஒரு வாக்குவாதம் நடந்தது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு என்ற உங்களின் மைண்ட் வாய்ஸ் இங்கு கேக்குது. சரி, நாங்க கதை விடுற போது உங்கள் லாஜிக்கை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்தால் நல்லது. ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு இப்படியெல்லாம் கரடி விட்டாதான் நல்லா இருக்கும். இதுல என்னன்னா, கதை சொல்லும் செய்தி ரொம்ப முக்கியம் அமைச்சரே. ஆமா, சரி, கழுதைக்கும் புலிக்கும் அப்படி என்னப்பா வாக்குவாதம், அதை சொல்லுங்க. சரி சரி, அதாவது தூங்கிட்டு இருந்த புலியை எழுப்பி, புல்லின் நிறம் நீல கலர், அது உனக்கு தெரியுமா என்றது கழுதை. என்னது, புல்லி நிறம் நீலமா? அடே, புல்லி நிறம் பச்சை, உனக்கு என்ன மர கலண்டுருச்சா? போட அந்த பக்கம். தூங்குறவனை எழுப்பி பிம்பிளிக்கு பிலாசபி பேசுறான் பாரு, ஆளும் மொகரையும். போயிரு, எழுந்திருச்சேன்னு வையி, நீ அம்பிட்டு தாண்டி என்று கழுதை பார்த்து புலி திட்டுச்சு. அதுக்கு அந்த கழுதை, ஆமா இப்படித்தான் கதை சொல்லும்போது அதை திட்டுற மாதிரி நாமும் சந்தடி சாக்கில் அதை கழுதுன்னு சொல்லிக்கணும். ஆமாம், அந்த கழுத புலியை பார்த்து, கோவப்படாத மச்சான், எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு தான் மூளை இல்லை, நீ தினமும் புல்லை சாப்பிட்றதில்ல, அதனால தான் புல்லின் நிறம் தெரியலை, ஆனால் நான் தினமும் புல்லு திங்கிறதால அதை பற்றி எனக்கு தான் தெளிவாக தெரியும். புரிஞ்சுக்க, என்ன மாதிரி விவரமானவங்க ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் கேட்டுக்கணும், இப்படி கேள்வி கேட்கப்படாது என்றது. புலி என்னதான் விலாவாரிய விளக்கி சொன்னாலும் கழுதை புல்லு நீலக்கலர் ஜிங்கிச்சா என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. புலி பயங்கரமா காண்டாயிருச்சு. தூக்கத்தை வேற களைச்சி விட்டுட்டானேன்னு கழுதை மேல அது கடுப்புல இருக்குது. அதுல வேற இந்த கழுதை புல்லு பச்சை இல்ல ப்ளூ கலர்னு சொல்றானேன்னு பயங்கரமான கோபம். சரி, இவனை எப்படியாவது கழட்டி விடணும்னு நினைச்சு, நமக்குள்ள எதுக்கு வீணா சண்டை, பேசாம நாம சிங்கராஜா கிட்ட போய் நியாயம் கேட்போம், சிங்கராஜா என்ன சொல்லுதோ அது ரெண்டு பேரும் ஒத்துக்கலாமா என்று கழுதை கிட்ட புலி ஒரு டீல் போட்டுச்சு. அதுவும் சரிதான் என்றது கழுதை. சிங்கராஜா கிட்ட ரெண்டும் போச்சு. அப்பத்தான் அது பொண்டாட்டி கிட்ட கடி வாங்கிட்டு வலியோடு அங்க வந்து உட்கார்ந்துருந்துருச்சு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, என்ன விஷயம் என்று சிங்கராஜா கேட்டுச்சு. அப்போ அந்த கழுதை, பாருங்க மகாராஜா, நான் தினமும் புல்லு சாப்பிட்றேன், புல்லோட கலர் ப்ளூன்னு சொல்கிறேன், இந்த புலி பசிச்சா கூட புல்லு தின்னதே இல்லை, அது புல்லை பார்த்ததே இல்லை, அப்படி இருக்கும்போது புல்லு பச்சை கலர்னு சொல்கிறான்,
காலையில் இருந்து நானும் புல்லு நீலக்கலர்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த கேனப்புலி அதை நம்பவே மாட்டேங்குது. நீங்களே சரியான தீர்ப்பு சொல்லுங்க தர்ம பிரபு, புல்லு நீலக்கலரா இல்ல பச்சைக்கலரா என்று கேட்டது. அதுக்கு அந்த சிங்கராஜா கழுதையும் முக்கியமா புலியையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு புல்லு நீல கலர் தான் என்று தீர்ப்பு சொல்லிச்சு. அப்போ அந்த கழுதை புலியை பார்த்து இப்பவாவது புல்லு நீல கலர்னு ஒத்துக்கணும் என்று சொல்லிட்டு புல்லு நீலக்கரை ஜிங்கிச்சான், நீலக்கலர் ஜிங்கிச்சான்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடிருச்சு. புலியும் அங்கிருந்த அத்தனை மிருகங்களும் குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புலி, என்னங்க ராஜா இப்படி தீர்ப்பு சொல்லிட்டீங்க? அவன்தான் புல்லு நீல கலர்னு கேனத்தனமா சொல்றான், நீங்களும் அதுதான் சரின்னு தீர்ப்பு சொல்லிட்டீங்க, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? இப்பவாது சொல்லுங்க ராஜா, புல்லு நீல கலரா பச்சை கலரா என்று கேட்டுச்சு. அப்போ சிங்கராஜா புல்லு பச்சை கலர் தான் என்று சொல்லுச்சு. அதுக்கு புலி, ஏங்க ராஜா அந்த கழுதுகிட்ட புல்லு நீலக்கலர்னு சொன்னீங்க என்று கோபமா கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிங்கராஜா அந்த புலிய பார்த்து, ராஜா இங்க கிட்டக வாப்பா என்று அழைத்தது. உடனே புலி, இதோ வர்றாங்க என்று ராஜா பக்கத்தில் போச்சு. அப்போ சிங்கராஜா புலியின் காதோடு சேர்த்து அதன் கன்னத்தில் ஓங்கி ஒரு போடு போட்டுட்டு, அடே புலி பயலே, இனி ஒரு 5 வருஷத்துக்கு நீ யார்கிட்டையும் பேசவே கூடாது, இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை என்றது. ஐயோ என்று கத்திக்கிட்டு புலி தூரமா போய் விழுந்து எழுந்துருச்சு. என்னங்க ராஜா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி போட்டு சாத்துறீங்க, இப்படி தண்டனை கொடுக்குறீங்க என்று புலி பரிதாபமாக ராஜாவை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிங்கராஜா, ஏண்டா புல்லு பச்சை கலர்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த கழுத அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு, அவன் புல்லு நீல கலர்னு சொன்னான்ட்டு என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ண வைக்கிற, நானே என் பொண்டாட்டி என் டிக்கில கடிச்சிட்டான்னு உட்காரக்கூட முடியாம வழியில இருக்கிற சமயத்துல என்னை பஞ்சாயத்தில் உட்கார வச்சிட்டியடா பீத்தராஸ்கோல், இன்னும் இங்கு கொஞ்ச நேரம் நின்ன அவ்வளவுதான், ஓ ரேஞ்ச் என்ன, அந்த கழுத ரேஞ்ச் என்ன, அவன் தான் முட்டாள்தனமா புல்லு நீல கலர்னு சொன்னானா, அவனை ஓரம் கட்டிட்டு உருப்படியா உன் வேலையை பார்க்காம அவனோட சரிசமமா மல்லுக்கு நின்னது மொத தப்பு, முட்டால மூல காரண மாத்த வீணா முயற்சி செஞ்சது அடுத்த தப்பு, எல்லாத்துக்கு மேலா உன் டைமையும் வேஸ்ட் பண்ணதோடு என்ற டைமையும் இங்குள்ள அத்தனை பேருடையும் டைமையும் வேஸ்ட் பண்ணது பெரிய தப்பு, இருக்கிற கடுப்புல நீயும் உக்காரவே முடியாத மாதிரி ஒன்றரை டிக்கையும் கடிச்சு கொதறிடுவேன், ஓடி போயிரு என்று சிங்கராஜா எழுந்திருச்சு. அப்புறம் அந்த புலி அங்க நிக்கும்னு நினைக்கிறீங்க? 10 கட்டளை என்ற ஆங்கில படத்தை இயக்கிய இயக்குனர் செசில் டிமில் அவர்களை பத்திரிகையாளர்கள் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற ஆங்கில திரைப்படம் வெளியான அன்றே அதை பார்த்துவிட்டு, இந்த நவீன உலகத்தில் திருவிவிலியத்தில் நடந்ததாக சொல்லப்பட்ட செங்கடல் 2 பிளந்த நிகழ்வை எந்தவித விஞ்ஞான சான்றாலும் நிரூபணமாகாத ஒன்றை உண்மையிலேயே நடந்ததாக திரைப்படத்தில் காட்டியிருக்கின்றீர்களே, இது மக்களை முட்டாளாக்க ஒரு முயற்சி இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இயக்குனர், நம்புகிறவர்களுக்கு எந்தவித சான்றுகளும் தேவையே இல்லை, ஆனால் நம்பாதவர்களுக்கு எத்தனை ஆதாரங்களை காட்டினாலும் சரியான விளக்கங்களை கூறினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, அதை நம்பப் போவதும் இல்லை என்று சொன்னார். விவாதங்கள் ஒவ்வொருவரும் தாங்கள்தான் சரி என்று நியாயப்படுத்தப்பட பயன்படுத்தும் போராட்டக் களமாகும், அங்கு அனைவரும் தாங்கள் சொல்வதைத்தான் நம்புவார்கள், அதையே மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறுதி வரை போராடுவார்கள், அங்கு ஒவ்வொருவரும் மற்றவரை முட்டாளாகத்தான் பார்ப்பார்கள். கடவுள் இல்லை என்பவருக்கு கடவுள் இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தங்கள் நம்பிக்கையில் எந்தவித தயக்கமோ சந்தேகமோ இருக்காது. கழுதை புல் நீலக்கலர் என்றால் அப்படியே சொல்ற, சரி எனக்கு வேற வேலை இருக்கு என்று அந்த பிரச்சனையை அப்படியே திராட்டில் விட்டுட்டு ஏதாவது உருப்படியான வேலை செய்யாமல் அதுக்கிட்ட உரண்டை இழுத்ததுக்குத்தான் சிங்கராஜா புலியின் காதோடு சேர்த்து அதன் கன்னத்திலே ஒரு போடு போட்டுச்சு. கத்தோலிக்க திருச்சபை மோசம், சீர்திருத்த சபைதான் சரி என்று சொல்றவங்க கிட்ட அப்படியே சொல்ற, சரி சொல்லிட்டுல நகரு காத்து வரட்டும், எனக்கு வேற உருப்படியான வேலை இருக்கு என்று போய்கிட்டே இருக்கணும். ஆனா
உண்மையான கத்தோலிக்கராக வாழாதவர்கள் எப்ப எங்கு யார் கூப்பிட்டாலும் போய்கிட்டே இருப்பாங்க. ஆதாயம் எங்கு கிடைத்தாலும் அவர்களுக்கு எல்லாம் சரிதான். நாம யார் வழியாகவும் கடவுள்கிட்ட பேசக்கூடாது. அதாவது மாதா புனிதர்கள்கிட்ட கேட்காம அவங்கள்ட்ட ஜபிக்காம நாமளே நேரடியாக இயேசுக்கிட்டேயே கேட்கணும், ஜபிக்கணும். நமக்கும் இயேசுவுக்கு நடுவில் மாதா எதுக்கு, புனிதர்கள் எதுக்கு என்று சொல்றவங்க கிட்ட, சரிப்பா அப்புறம் எதுக்கு உங்க சபை போதகர் உங்களுக்காக ஜபம் பண்றாரு? நீங்க ஏன் கத்தோலிக்க மக்களின் வீட்டுக்குள் வந்து உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணலாமா என்று கேட்குறீங்க என்று கேட்டால், இப்படியெல்லாம் விதாண்டவாதம் செய்யாதீங்க. கத்தோலிக்க திருச்சபையும் ஃபாதர்களும் அவங்க போதனையும் மோசம், சரியில்லை. அவங்க உங்களை தப்பா வழி நடத்துறாங்க, நாங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க என்பார்கள். இவ்வாறு அவங்க சொல்றதை கேட்டுட்டு நம்ம கத்தோலிக்க மக்கள் ஃபாதர்ஸ்ட்ட வந்து, ஃபாதர் எங்க வீட்டுக்கு வந்த ஒரு பாஸ்டர் நம்ம கத்தோலிக்க திருச்சபை செய்கிற தப்பு எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க, பைபிள்ல இருந்து ஆதாரத்தோடு எடுத்து சொன்னாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்குங்க. எங்க சபைக்கு ஒரே ஒரு முறை வாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்க வீட்டில் இருக்கிற சாபம் ஆபத்து எல்லாம் தீரும்னு சொல்றாங்க ஃபாதர். நாங்க அங்க போகலாமா என்று கேட்கும்போது அந்த சிங்கராஜா அந்த புலிய காதோடு சேர்த்து அதன் கன்னத்துல ஒரு போடு போட்டுச்சே, அது எனக்கு நினைவுக்கு வருது, தவிர்க்க முடியல, ஏன்னே தெரியல. ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யோசேப்பு அடிமையாக விற்கப்படுதல் பற்றி சிந்திப்போம். யோசேப்பு தனது தந்தையான யாக்கோபின் முதிய வயதில் அவரது அன்புக்குரிய மனைவியான ராக்கேலின் தலைமகனாக பிறந்தார். யோசேப்பு பிறக்கும்போது யாக்கோபு காரானில் தங்கியிருந்தார். ராக்கேல் தனது இரண்டாவது மகனான பென்யமின் பிறந்தபோது இறந்துவிட்டார். எனவே தாயின் கண்காணிப்பில்லாத மகனாகவே யோசேப்பு வளர்ந்தார். இதனால் தந்தையால் மிகவும் அன்பு செய்யப்பட்டவராகவும் இளகிய மனங்கொண்டவராகவும் யோசேப்பு இருந்தார். ராக்கேல் இறந்தவன் யாக்கோவும் அவரது குடும்பத்தினரும் எபிரோனுக்கு வந்து அங்கே குடியிருக்கின்றனர். யோசேப்பு 17 வயது இளைஞனாக இருக்கும்போது தனது தந்தையின் மறுமனைவியரான பில்கா, சில்பா ஆகியோரின் புதல்வர்களுடன் மந்தைகளை மேய்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். தொடக்கத்திலேயே சகோதரர்கள் நடுவில் ஒரு பதட்டமான சூழல் இருப்பதாக ஆசிரியர் பதிவு செய்கிறார். தனது சகோதரர்கள் செய்யும் தீச்செயலை யோசேப்பு தந்தைக்கு தெரிவிக்கிறார் என கூறப்படுகிறது. சகோதரர்கள் செய்யும் தீச்செயல் என்ன, யோசேப்பு கூறுகின்ற செய்தி உண்மையானதா அல்லது பொய்யானதா போன்ற கேள்விகளுக்கு விடை கூறப்படவில்லை. யோசேப்பிற்கும் அவரது சகோதரர்களுக்கும் இடையில் பதட்டம் நிலவுவதற்கு வேறொரு காரணமும் இருந்தது. யோசேப்பு யாக்கோபின் முதிர்ந்த வயதில் பிறந்தவர். அவரால் அன்பு செய்யப்பட்ட மனைவியான ராக்கேலுக்கு தலைமகனாக பிறந்தவர். எனவே மற்றெல்லா புதல்வரையும் விட யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசிக்கின்றார். அதற்கு அடையாளமாக யோசேப்பிற்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுக்கின்றார். அந்த அங்கி யாக்கோபு யோசேப்பை மிகுதியாக அன்பு செய்ததை குறிப்பது மட்டுமல்ல அவனது அதிகாரத்தையும் வெளிப்படுத்தியது. யோசேப்பின் சகோதரர்கள் தங்களது தந்தை யோசேப்பை எல்லாரிலும் அதிகமாய் நேசிப்பதை விரும்பவில்லை. எனவே யாக்கோபியையும் வெறுக்கின்றனர், யோசேப்பையும் வெறுக்கின்றனர். யோசேப்பை வெறுப்பதற்கு அவர்களுக்கு இன்னும் ஒரு காரணம் இருந்தது. யோசேப்பிற்கு கனவுகளை விளக்கும் வல்லமை இருந்தது. அக்காலத்தில் கனவுகள் கடவுளின் கொடையாக பார்க்கப்பட்டன. கனவுகள் வழியாக கடவுள் பேசுகிறார் என மக்கள் நம்பினார்கள். எனவே கனவுகள் முக்கியமானவையாக கருதப்பட்டன. குறிப்பாக இறைவாக்கினர்கள் மற்றும் அரசர்களுக்கு கொடுக்கப்பட்ட கனவுகள் கடவுளின் வெளிப்பாடுகள் என கருதப்பட்டன. யோசேப்பு இரண்டு கனவுகள் காண்கிறார். அந்த கனவுகளை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தி அதன் விளக்கத்தையும் கூறுகிறார். இது யோசேப்பின் சகோதரர்கள் அவரை இன்னும் அதிகமாக வெறுப்பதற்கு காரணமாகிறது. ஏனெனில் கனவுகள் காண்பதால் அவர் தனித்த கொடைகளை பெறுபவராக பார்க்கப்படுகின்றார்.
இரண்டாவதாக கனவுகளின் உள்ளடக்கமும் ஒரு காரணமாக இருந்தது. முதல் கனவு வயலில் அறுத்த அரிக்கட்டுகளை கருப்பொருளாக கொண்டது. வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென யோசேப்பின் அரிக்கட்டு எழுந்து நிற்க, ஏனையவர்களின் அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை சுற்றி வணங்கியதாக அவர் கனவு காண்கிறார். அவருடைய சகோதரர்கள் அனைவரும் அவரை வணங்கி அவருக்கு அடிபணிந்திருப்பர் என்று விளக்கம் கூறப்படுகிறது. இதை சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இரண்டாவது கனவு பகலவன், நிலவு மற்றும் விண்மீன்களை கருப்பொருளாக கொண்டது. அவரது கனவில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் அவரை வணங்குவதாக காண்கிறார். இந்த கனவுக்கு அவரது சகோதரர்கள் மட்டுமல்ல, பெற்றோரும் அவரை பணிந்து வணங்குவர் என கூறப்படுகிறது. இங்கே அவரது தாயை பற்றி கூறுவதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏனெனில் அவரது தாய் ஏற்கனவே இறந்துவிட்டார். இரண்டாவது கனவு சகோதரர்களின் வெறுப்பை இன்னும் அதிகரிக்கச் செய்கிறது. கனவை கேட்ட யாக்கோவும் அவனை கடிந்து கொள்கிறார். ஆனால் இக்காரியத்தை மனத்தில் இருத்திக் கொள்கிறார் என ஆசிரியர் பதிவு செய்கிறார். யாக்கோவின் வாழ்விலும் கனவுகள் வழியாக கடவுளின் செய்தியை அவர் பெற்றிருக்கிறார். எனவே கனவுகளின் முக்கியத்துவத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியும். யாக்கோவின் புதல்வர்கள் மந்தைகளை மேய்க்கும் பணியை செய்தவர்கள். தொடக்க நூல் பிரிவு 37 இறைச்சொற்றொடர் 13 அவர்கள் செக்கேமில் மந்தைகளை மேய்ப்பதாக கூறப்படுகிறது. யாக்கோபு யோசேப்பை தன் சகோதரர்களிடம் அனுப்புகிறார். யோசேப்பு செக்கேமிற்கு வந்தபோது அவரது சகோதரர்கள் அங்கு இல்லை. அவர்கள் செக்கேமிலிருந்து வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். மந்தைகளை மேய்க்கும் ஆயர்கள் எப்போதும் புற்கள் அதிகமாக உள்ள இடங்களை தேடிச் செல்வது வழக்கம். குளிர்காலத்தில் பெய்கின்ற மழையின் காரணமாக அவர்கள் தங்கியிருக்கும் கிராமங்கள் மற்றும் வாழ்விடங்களின் பக்கத்தில் உள்ள இடங்களில் புற்கள் அதிகமாக கிடைக்கலாம். மழைக்காலம் முடிந்து பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டபின் அறுவடை செய்த வயல்வெளிகளில் மந்தைகளை ஓட்டிச் செல்வார்கள். வயல்வெளிகளில் கோடை காலத்திலும் புற்கள் கிடைக்கலாம். யோசேப்பு தன் சகோதரர்களை தேடி அலைகிறார். இறுதியில் தோத்தான் என்னும் இடத்தில் அவர்களை கண்டுபிடிக்கிறார். தோத்தான் ஏறக்குறைய 25 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு பகுதி. இது செக்கேமுக்கு வடபகுதியில் ஏறக்குறைய 14 மைல் தொலைவில் உள்ளது. இது இஸ்ரேல் சமவெளியிலிருந்து வணிகர்கள் மற்றும் மெய்ப்பர்கள் செல்லும் பகுதியில் உள்ளது. இந்த இடம் முந்தைய வெண்கல காலம் என அழைக்கப்படும் கிமு 3200 மற்றும் 2400 இடைப்பட்ட காலத்தில் ஒரு நகரமாக விளங்கியது. பயணிகள் தங்குமிடமாகவும் இருந்தது. இந்த நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகள் புல்வெளிகளாகவும் இருந்தன. யோசேப்பின் சகோதரர்கள் இங்குதான் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு தூரத்தில் வருவதை பார்த்த அவரது சகோதரர்கள் அவருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டுகிறார்கள். அவரை கொன்று ஒரு ஆள்குழியில் தள்ளிவிட திட்டமிடுகிறார்கள். ஆள்குழிகள் சுண்ணாம்பு பாறைகளில் மழை தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக வெட்டப்பட்ட கிணறுகள் எனலாம். மழைக்காலத்தில் இந்த ஆள்குழிகளில் சேமித்து வைக்கப்பட்ட நீர் கோடைக்காலங்களில் மனிதர்களுக்கும் மந்தைகளுக்கும் பயன்பட்டன. தண்ணீர் முழுமையாக வற்றிய காலங்களில் அந்த கிணறுகள் சிறைச்சாலைகளாகவும் பயன்படுத்தப்பட்டன என்பதை எரேமியா பிரிவு 38 இறைச்சொற்றொடர் 6 கூறுகிறது. யோசேப்பை கொன்று ஆள்குழியில் போடுவது யோசேப்புக்கும் அவரது சகோதரர்களுக்கும் அவமானத்தை தருகின்ற ஒரு செயல், ஏனெனில் அவர் முறையாக புதைக்கப்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. சகோதரர்களின் வெறுப்பு அவர்களின் கண்களை மறைக்கிறது. பொறாமையால் வெந்து கொண்டிருக்கும் அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பின் மூத்த சகோதரனான ரூபன் யோசேப்பு கொல்லப்படுவதை விரும்பவில்லை. அவரை கொல்லாமல் ஒரு ஆள்குழியில் தள்ளிவிடலாம் என யோசனை சொல்கிறார். யோசேப்பை காப்பாற்றி அவரை தன் தந்தையிடம் சேர்த்து விட வேண்டும் என்பது அவரது எண்ணமாக இருக்கிறது. யோசேப்பு தன் சகோதரர்களை நெருங்கி வருகிறார். அவர்களுக்குள் பொறாமையையும் வெறுப்பையும் உருவாக்கிய அங்கியை அணிந்து வருகிறார். சகோதரர்கள் காத்திருக்க விரும்பவில்லை. யோசேப்பு அவர்களிடம் வந்ததும் அவரது அங்கியை கலற்றிவிட்டு அவரை ஆள்குழி ஒன்றில் தள்ளிவிடுகிறார்கள். தாங்கள் செய்வது தவறு என அவர்கள் நினைக்கவில்லை. யோசேப்பின் எண்ணங்களையும் துன்பங்களையும் அவர்கள் சிறிதளவும் சிந்திக்கவில்லை.
யோசேப்பை ஆள்குழியில் தள்ளியபின் உண்பதற்காக அவர்கள் அமர்கிறார்கள். அவர்கள் உணவருந்தி கொண்டிருக்கும் போது அவ்வழியாக இஸ்மையேலரின் வணிக குழுக்கள் வந்து கொண்டிருப்பதை காண்கின்றனர். வணிகக் குழுவினர் நறுமணப் பொருள்களை தெற்கு அரேபியாவிலிருந்து பாலஸ்தீனாவின் கடற்கரை நகரான காசா வழியாக எகிப்திற்கு கொண்டு செல்வது வழக்கம். அதற்கு சீனாய் தீபகற்பத்தில் அமைந்துள்ள பல வழிகளை அவர்கள் பயன்படுத்துவர். இத்தகைய ஒரு பயணத்தில்தான் இஸ்மையேலரின் வணிகக் குழுவினர் அவ்வழியே வருகின்றனர். இது யோசேப்பின் சகோதரர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது. யோசேப்பை கொல்வதற்கு பதிலாக அவரை அடிமையாக விற்றுவிடுவது நல்லது என நினைக்கின்றனர். பண்டைய காலத்தில் மனித வணிகம் சாதாரண ஒன்றாக இருந்தது. பண்டைய மேற்காசிய நாடுகளில் அடிமைகளை வாங்குவதும் விற்பதும் வழக்கத்தில் இருந்தது. பொதுவாக போர்களில் கைதிகளாக கொண்டு வரப்படுபவர்கள் அல்லது கிராமங்களை கொள்ளையடிக்கும் போது கடத்தி வரப்படுகிறவர்கள் அடிமைகளாக விற்கப்படுவது வழக்கம். வணிகர்கள் அடிமைகளை வாங்கி வேறு இடங்களில் விற்பது வழக்கமாக இருந்தது. இவ்வாறு விற்கப்படுகிறவர்கள் விடுதலை பெறுவது கடினம். அக்காலத்திய புகழ்பெற்ற பதிவேடு ஒன்றில் இஸ்ரேல் அடிமைகளை இஸ்மையேலர்கள் எகிப்திற்கு கூட்டிச் செல்வது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று செய்தி இஸ்மையேலர்கள் இஸ்ரேலர்களின் நாட்டில் ஏன் தங்கியிருந்தார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. யார் இந்த இஸ்மையேலர்கள்? ஆபிரகாமுக்கும் சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகாருக்கும் பிறந்தவர்தான் இஸ்மையேல். இந்த இஸ்மையேலின் வழிமரபினர்தான் இஸ்மையேலர் என அழைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பிறகு ஆகாரை குழந்தையுடன் அவர் அனுப்பிவிட்டார். தொடக்க நூல் பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 14-21 முடிய. இஸ்மையேலுக்கு 12 மகன்கள் பிறந்தனர். தொடக்க நூல் பிரிவு 25, 13 மற்றும் 14 இறை சொற்றொடர்கள். அவர்கள் 12 குலங்களாக கருதப்பட்டார்கள். ஆனால் வரலாற்றில் இஸ்மையேலர்கள் என்ற சொல் பரந்த பொருளை கொண்டதாக கருதப்படுகிறது. தொடக்க நூல் பிரிவு 37, 28 மற்றும் 36 போன்ற இறை சொற்றொடர்களில் இஸ்மையேலர்கள் மிதியானியர்களோடு ஒப்பிட்டு பேசப்படுகின்றனர். மிதியானியர்கள் பொதுவாக யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பாலைவனப் பகுதியில் நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள். இஸ்மையேலை பற்றி கூறப்படுகின்ற வார்த்தைகள் நாடோடி மக்களாக வாழ்ந்த அந்த மக்களுக்கும் பொருந்தும். அவன் காட்டுக்கழுதைப் போல் வாழ்பவனாக இருப்பான். எல்லோரையும் அவன் எதிர்ப்பான். எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள். தொடக்க நூல் பிரிவு 16 இறை சொற்றொடர் 11 என்பது இஸ்மையேலை பற்றி கூறப்படும் வார்த்தைகள். விவிலியம் மிதியானியர்களை இஸ்மையேலர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறது. நீதித்தலைவர்கள் பிரிவு 8 இறை சொற்றொடர் 24. அது மட்டுமல்ல, இஸ்மையேலின் இயல்புகளை அவர்களுக்கும் கூறுகிறது. நீதித்தலைவர்கள் பிரிவு 7. இந்த குறிப்புகளை பார்க்கும்போது இஸ்மையேலர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இஸ்மையேலின் வழிவந்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக பாலைவனப் பகுதிகளில் வாழ்ந்து வந்த பல குலங்களின் மக்கள் இஸ்மையேலர் என அழைக்கப்பட்டார்கள் என கருத முடிகிறது. யோசேப்பை வாங்கிய மிதியானியர்கள் ஏனைய பொருள்களுடன் அவரையும் எகிப்துக்கு கொண்டு செல்கின்றனர். யோசேப்பு விற்கப்பட்ட போது ரூபன் தன்னுடைய சகோதரர்களுடன் இல்லை. அவன் திரும்பி வந்து பார்த்தபோது ஆள்குழியில் யோசேப்பு இல்லாததைக் கண்டு பதறுகின்றான். ரூபன் யோசேப்பை காப்பாற்ற நினைத்தது ஏனைய சகோதரர்களுக்கு தெரியுமா என்பது கூறப்படவில்லை. சகோதரர்கள் ஒன்றிணைந்து தந்தையிடம் இதை எப்படி தெரிவிப்பது என திட்டமிடுகின்றனர். ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொன்று அதன் இரத்தத்தை அங்கியில் தோய்த்து அதை தந்தையிடம் எடுத்துச் செல்கின்றனர். யாக்கோபு அந்த அங்கியை பெறுகிறார். அந்த அங்கி பல உண்மைகளை அவருக்கு கூறுகிறது. யாக்கோபின் வாழ்வையும் அவருக்கு நினைவூட்டுகிறது. ஒரு அங்கி மற்றும் வெள்ளாட்டு குட்டியின் உதவியுடன் தான் யாக்கோபு ஈசாக்கை ஏமாற்றி ஈசா பெற வேண்டிய தலைமகனுக்குரிய ஆசீரை பெற்றார். இப்போது ஒரு அங்கியும் வெள்ளாட்டு குட்டியின் இரத்தமும் அவருக்கு பெரிய சோகத்தை கொண்டு வந்திருக்கிறது. அவரால் பெரிதும் அன்பு செய்யப்பட்ட மகனான யோசேப்பு இறந்துவிட்டான் என நினைக்கிறார். இரத்தம் தோய்ந்த யோசேப்பின் அங்கி அதற்கு சான்றாக உள்ளது. ஆனால் வாசகர்களை பொறுத்தவரையில் யோசேப்பு இறக்கவில்லை என்பது தெரியும். யோசேப்பை வாங்கிச் சென்ற மிதியானியர்கள் எகிப்திய மன்னனான பார்வோனின்
மெய்காப்பாளர் தலைவனான போத்திபரிடம் அவனை விற்கின்றனர். யோசேப்பு ஒரு அடிமையாக எகிப்தில் வாழ்கின்றான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டின் பொது காலம் 13 ஞாயிற்றுக்கிழமை, ஜூன் மாதம் 26 தேதி. முதல் வாசகம் 1 அரசராகமம் அதிகாரம் 19, இறைவசனங்கள் 16 மற்றும் 19 முதல் 21 வரை. இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் கலாத்தியர்கள் எழுதிய திருமுகம் அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 மற்றும் 13 முதல் 18 வரை. நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறைவசனங்கள் 51 முதல் 62 வரை. அக்காலத்தில் இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாக இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறோர் ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மகப்புகள். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெரிய இடத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், நடிகர்கள் என்று கட்டுக்கடங்காத கூட்டம். குழந்தையை மாறி மாறி கொஞ்சினார்கள். கொஞ்சும் வாயோடு கருத்துக்களையும் உதிர்த்தார்கள். குழந்தையோட மொழி அப்படியே அப்பா மொழி, திருட்டு மொழி. மூக்கு அப்படியே அம்மா மூக்கு, கோண மூக்கு. மூஞ்சி தாத்தாவோட அதே தர்பூசணி மூஞ்சி. நிறம்தான் கொஞ்சம் மாநிறம், ஆத்தாவோட குடும்ப நிறம். ஆளாளுக்கு கருத்துக்களை தெளித்தனர். சரி, குழந்தைக்கு என்ன பேரு? அதோட தாத்தா பாட்டி பேரை சேர்த்து வைத்திருக்கிறோம். நடந்ததையெல்லாம் தொட்டில் குழந்தை கவனித்தது. என்னோட மொழி அப்பாவோடது, மூக்கு அம்மாவோடது, மூஞ்சி தாத்தாவோடது, நிறம் அம்மாவோட குடும்ப நிறம், பேரு கூட தாத்தா பாட்டி பேரு. தன்னையே கேட்டுக்கொண்டது. அப்படின்னா நான் யாரு? நானாக நான் இல்லையா? நீ உன் பரம்பரையின் நீட்சிதான். ஆனால் உனக்கென்ற தனித்துவம் ஏதுமில்லையா? கண்டுபிடி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலம் 13 ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நம் தனித்துவத்தையும், இறைவன் பார்வையில் நாம் விலையேறப்பெற்றவர்கள் என்ற கருத்தையும், இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம் தனித்தன்மையோடு அழைக்கிறார் என்பதையும் வலியுறுத்துகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் எலிசா என்ற மனிதன் இறைவாக்கினராக அருட்பொழிவு செய்யப்படுவதை எடுத்துரைக்கிறது. இன்று இறை அழைத்தல் என்பது ஜாதியின் அடிப்படையில் வடிகட்டப்படுவது ஒரு சாபக்கேடு. ஆனால் இறைவன் பார்ப்பது வேறு விதம்.
ஒரு மனிதனை ஜாதியின் அடிப்படையிலோ லஞ்சத்தின் அடிப்படையிலோ அல்ல, மாறாக தன் பார்வையில் யாரை தகுதியுடையவராக கருதுகிறாரோ அவரை அழைக்கிறார். இன்றைய முதல் வாசகம் இறைவன் எலிசா என்ற மனிதரை இறைவாக்கினராக அழைப்பதை எடுத்துரைக்கிறது. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பே தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம் வலுவின்மையிலேயே நம் மடமையிலேயே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இறைவன் அழைப்புக்கு செவிமடுத்தலே நம் தலையாய கடமை. எலியா தன் போர்வையை எலிசாவின் மேல் போட்டவுடன் எலிசா மாடுகளை விட்டுவிட்டு எலியாவை பின் சென்றார். அதே இறைவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்கிறோமா, அல்லது என் ஜாதி, என் சொந்தம், என் ஊர்க்காரர் என்று சுயநலத்துடன் வாழ்கிறோமா? இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித சின்னப்பர் நம்மை அடிமை வாழ்வை விட்டுவிட்டு உரிமை வாழ்வுக்கு அழைக்கிறார். உரிமை வாழ்வு என்பது மற்றவர்களை அடிமைப்படுத்தாத, மற்றவர்கள் உணர்வை மதிக்கிற, பாகுபாடு பார்க்காத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இறைவன் நம்மை அழைப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கிறோம். எண்ணி துணிய கர்மம் துணிதபின் எண்ணுவோம் என்பதிலுக்கு என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு ஏற்ப தெளிவான மனதுடன் இயேசுவை பின் சொல்லவும் அவரை நற்செய்தியாக வாழவும் இன்றைய திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். பொது காலத்தின் 13 ஞாயிறு, 1 அரசர்கள் 19 16 மற்றும் 19-21 முடிய உள்ள இறைவசனங்கள். கலாத்தியர் 5:1-13-18 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா 9:51-62 முடிய உள்ள இறைவசனங்கள். 26/6/2022 திருப்பலி முன்னுரை. இறைவனது அழைப்பை ஏற்று தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட்டு திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 13 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். எலிசா மற்றும் இயேசுவின் முன் மாதிரிகளை பின்பற்றி சாவுக்கு பதிலாக வாழ்வையும் தீமைக்கு பதிலாக நன்மையையும் தேர்ந்தெடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எரியும் புதரிலே மோசேயை அழைத்ததை போல், வீசும் காற்றின் வழியாக எலியாவை அழைத்ததை போல், எலியா வழியாக எலிசாவை அழைத்ததை போல், இறை தூதர் வழியாக கன்னி மரியாவை அழைத்ததை போல், இடியின் ஒளியிலே பவுலை அழைத்ததை போல், இன்றைய திருப்பலி வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் என்னை பின்பற்றி வாருங்கள், என்னில் வாழ்ந்து காட்டுங்கள் என்று அழைக்கிறார். கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் நாம் அவருடைய சீடராக வேண்டும். அவருடைய சீடராக வேண்டுமென்றால் தமக்குள்ள எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. ஆதாயம் தேடும் மனிதர்களை இயேசு சீடர்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது சொந்தம் செல்வம் போன்றவைகளை விட்டு கொடுக்க மனமில்லாதவர்களையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனது அழைப்பை ஏற்று உள்ளத்தில் நிறை அன்பும் இறையரசின் மதிப்பீடுகளில் தெளிந்த பார்வையும் கொண்டு அனைத்தையும் விட்டு விடுதலையாகி வந்தவர்களையே தனது சீடர்களாக ஏற்றுக்கொள்கிறார். இறைவனது குரலுக்கு செவி சாய்த்து இறுதி வரை அவரது சீடர்களாய் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்க்காதவர்களாய் கடவுளின் அரசுக்கு தகுதி உள்ளவர்களாய் வாழும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் 1 அரசர்கள் 19:16-19 முடிய உள்ள இறைவசனங்கள். முதல் வாசக முன்னுரை. எலியாவால் எலிசா இறைவாக்கினராக அற்பொழிவு செய்யப்பட்டதை இன்றைய முதல் வாசகம் காட்சிப்படுத்துகிறது. எலிசா அனைத்தையும் விட்டுவிட்டு எலியாசின் சீடரானார். இறைவன் அவரிடம் எதிர்பார்த்தது முழுமையான ஈடுபாடும் சம்மதமும் ஆகும். இதை எலிசாவிடம் கண்டுகொண்டதை விவரிக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். 2 வாசகம் கலாத்தியர் 5:1
ஒன்று மற்றும் 13 முதல் 18 முடிய உள்ள இறைவசனங்கள். கிறிஸ்துவ வாழ்வு உரிமை வாழ்வு. இவ்வுரிமை அன்பு செய்ய வழங்கப்பட்ட உரிமை என்பதை விளக்குகிறது இன்றைய இரண்டாம் வாசகம். திருச்சட்டத்தின் சாரமாக திகழும் உன் மீது அன்பு காட்டுவது போல் பிறர் மீதும் அன்பு காட்டு என்பதை எடுத்துரைத்து ஊனியல்பின் இச்சைகளை தவிர்த்து தேவ ஆவியினால் இயக்கப்பட்டவர்களாய் வாழ அழைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த அன்பு இறைவா, உம் அழைப்பை ஏற்று உம் திருமகன் இயேசு விட்டு சென்ற திருப்பணிகளை தொடர்ந்து ஆற்ற தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், எம் பங்கு தந்தையர், அருட்பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உள்ளத்தில் நிறை அன்பும் இறையரசின் மதிப்பீடுகளில் தெளிந்த பார்வையும் கொண்ட சீடர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும் தூய இதயம் கொண்ட அன்பு இறைவா, அன்பே உருவான உமது சாயலால் படைக்கப்பட்ட நாங்கள் உன்மீது அன்பு காட்டுவது போல் பிறர் மீதும் அன்பு காட்டு என்ற திருச்சட்டத்தின் சாரத்தை கடைபிடித்து ஊனியல்பின் இச்சைகளை தவிர்த்து தேவ ஆவியினால் இயக்கப்பட்டவர்களாய் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆன்மாக்களின் தெய்வீக ஆயரே, ஆர்வமும் தாராள மனமும் கொண்டுள்ள இளைஞரை உம்மை பின்பற்றுபவர்களாகவும் உமது திருப்பணியாளர்களாகவும் ஆக்கியருளும். எம் பங்கில் உள்ள இளைஞர் பலர் உமது அழைப்பை ஏற்று உமது திருப்பணியை தொடர்ந்து ஆற்றவும் உமது மறையுடலாகிய திருச்சபைக்கு அணிகலனாக திகழவும் உலகின் உப்பாகவும் ஒளியாகவும் விளங்கவும் அருள் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாளும் வளரவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவிடவும் பிள்ளைகள் கருத்தாய் படிக்கவும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையவும் நோய்வாய்ப்பட்டோர் நோய் நீங்கி நலம் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை இயற்றிய இரட்சணிய மனோகரம். அகில லோகமோ மனுதினம் இகழி லாதுனை ஏத்தியே புகழி டம்பெற புனிதமார் பகவனே கிருபை பாலியாய், இயேசுவே தூய்மையின் வடிவமே நீவீரே முழுமை என்று உலகம் எல்லாம் உம்மை பணிந்து நன்னிலை அடைந்து பிறவா பெருநிலை நீவீரே அருள் புரிவீரே. ஆமேன். திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பெருவிழா 29/6/2022. திருப்பாடல்கள் 12 அதிகாரம். இறைவசனங்கள் 1-11 முடிய. 2 4 அதிகாரம் இறைவசனங்கள் 6-11 முடிய மற்றும் 17-18 முடிய. மத்தேயு 16 அதிகாரம் இறைவசனங்கள் 13-19 முடிய. திருப்பலி முன்னுரை. தாய் திருச்சபையின் அடித்தளமாய் ஆதார சுருதியாய் அடிநாதமாய் விளங்கும் திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பெருவிழா திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பேதுருவும் பவுலும் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நற்செய்தியின் முழு வடிவமாக திரு அவையின் தூண்களாக உள்ளனர். இயேசு கிறிஸ்து வழங்கிய அதிகாரத்தின் அடிப்படையில் திருச்சபையின் முதல் தலைவராக செயல்பட்டவர் புனித பேதுரு. ஆண்டவரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பிற இனத்தாரின் திருத்தூதராக விளங்கியவர் புனித பவுல். கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை மட்டுமே நம்மை மீட்க முடியும் என இருவருமே ஆணித்தரமாக போதித்தவர்கள். இருவருமே கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையின் பொருட்டே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள். பாகுபாடற்ற மனம், ஆழமான விசுவாசம், அதை வாழ்வாக்க உறுதியான உள்ளம், இவற்றையே இன்றைய விழா வழியாக இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார்.
இயேசுவுக்காக அவரது மதிப்பீடுகளுக்காக துன்பங்களை அனுபவிக்க முன்வரும்போது நாமும் இயேசுவின் பாடுகளில் பங்கு கொள்கிறோம் என்ற உண்மையையும், கிறிஸ்துவ வாழ்வை பந்தய ஓட்டமாக கருதி எல்லையை அடையும் வரை துவண்டு விடாமல் ஓட வேண்டும் என்ற லட்சியத்தையும் இன்றைய வழிபாடு வழங்குகிறது. கிறிஸ்துவுக்காக உயிரையே இழக்க துணிந்த இந்த திருத்தூதர்களை பின்பற்றி இயேசுவின் சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசக முன்னுரை. ஏரோதால் சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவை இறைவன் தனது திருத்தூதரை கொண்டு விடுவிக்கின்ற திருநிகழ்வு இன்றைய முதல் வாசகமாக வழங்கப்பட்டுள்ளது. திருச்சபைக்காக திருமறை தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மனநிலையுடன் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவுக்காக உழைத்து வாழ்வின் முடிவு கட்டத்தில் இருக்கும் பவுல் பற்றி இன்றைய வாசகம் பேசுகிறது. தனது பணி பற்றியும் தனக்காக குறிக்கப்பட்டிருக்கும் இறுதி பரிசு பற்றியும் பவுலடியார் எடுத்துரைப்பதை கவனமுடன் கேட்போம். வத்திகான் செய்திகள். திரு அவை குடும்பங்களுக்கு நல்ல சமாரியராக இருக்க வேண்டும். June 22 இப்புதன் மாலையில் புனித பவுல் அரங்கில் 10வது உலக குடும்பங்கள் மாநாட்டில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் முன்னிலையில் உலகத்தை மாற்றும் வண்ணம் ஓர் அடி முன்னோக்கி எடுத்து வையுங்கள் என்றும், அவ்வுலகத்தில் தாங்கள் வரவேற்கப்பட வேண்டும் மற்றும் ஏற்கப்பட வேண்டும் என உணரும் அனைவருக்கும் அதனை ஓர் இல்லமாக உருவாக்குங்கள் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறியுள்ளார். வன்முறை ஒருபோதும் பிரச்சினைக்கு தீர்வாக அமையாது. June 22 இப்புதன் காலையில் வத்திகானின் புனித பேதுரு வளாகத்தில் முதுமை குறித்த பொது மறைக்கல்வியுரையை வழங்கிய பின்னர், வன்முறை ஒருபோதும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையாது, மாறாக அது தேவையற்ற துன்பங்களையே அதிகரிக்கும் என்பதை திருத்தந்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். மேலும் அவர் இப்பெருந்துயரால் பாதிக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க சமுதாயத்தோடு பாசம் மற்றும் இறைவேண்டலோடு தான் ஒன்றித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். நெருக்கடிகள் களையப்பட பல தரப்பு உரையாடல் ஒருமைப்பாடு தேவை. பன்னாட்டு அமைப்புகளுக்கு திருப்பிடத்தின் பிரதிநிதியாக பணியாற்றும் பேராயர் பார்டூனல் நவுகசு உக்ரைனில் இடம்பெற்று வரும் போர் ஏழை நாடுகளில் உணவு பற்றாக்குறையால் இயல்பாக ஏற்படும் சமூக நெருக்கடியில் புதிய பதட்ட நிலைகளை உருவாக்கியுள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் அவர் இன்றைய உலகம் எதிர்கொள்கின்ற உலகளாவிய பிரச்சினைகளை களைவதற்கு புதுப்பிக்கப்பட்ட ஒத்துழைப்பு மற்றும் ஒருமைப்பாட்டுணர்வு அவசியம் என்றும் கூறியுள்ளார். ஆயுதங்களால் அமைதியை கட்டியெழுப்ப இயலாது. June 23 இவ்வியாழனன்று கூப்பெரா என்ற அமைப்பு நடத்திய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு என்ற 2வது தேசிய கருத்தரங்கில் மற்ற போர்களைப் போலவே இத்தாலிக்கு அருகில் இடம்பெறும் உக்ரைன் போரும் பசி என்ற பெருந்துயரை உருவாக்கியுள்ளது மற்றும் வளர்ச்சியை குறைத்துள்ளது என்று கர்தினால் பரோலின் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்புவது குறித்து இந்நாள்களில் இத்தாலிய நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருவது பற்றி குறிப்பிட்ட கர்தினால் பரோலின் அவர்கள் ஆயுதங்களால் அமைதியை கட்டியெழுப்ப முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த வார விவிலிய வாசகங்கள். பொது காலத்தின் 13 ஞாயிறு, 26/6/2022 ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் 1 அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். 19, இறை வார்த்தைகள் 16:19-21 முடிய. இரண்டாம் வாசகம் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5, இறை வார்த்தைகள் 1:13-18 முடிய. நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 51 முதல் 62 முடிய 27/6/2022 திங்கட்கிழமை. முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய மற்றும் 13 முதல் 18 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. 28/6/2022 செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய மற்றும் 4 அதிகாரம் 11 முதல் 12 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 23 முதல் 27 முடிய. 29/6/2022 புதன்கிழமை. புனிதர்கள் பேதுரு பவுல் திருத்தூதர்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. 2 வாசகம் 2 தீமோத்தேயு திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 17 முதல் 18 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. 30/6/2022 வியாழக்கிழமை. முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 10 முதல் 17 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. 1/7/2022 வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 4 முதல் 6 வரை மற்றும் 9 முதல் 12 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. 2/7/2022 சனிக்கிழமை. முதல் வாசகம் ஆமோஸ் எழுதிய நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. ஞான ஒளியின் குரல். திருவிவிலியத்திலிருந்து எடுத்து அளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள். அதிகாரம் 14, தலைப்பு ஒழுக்கமுடைமை, குரல் எண் 139. ஒழுக்கமுடையார்க்கு ஒல்லவே தீய வழுக்கியும் வாயால் சொலல். பொருள்: ஒழுக்க சீலர்களான பெரியோர்கள் பிறர்க்கு தீமை பயக்கும் சொற்களை மறந்தும் பேச மாட்டார்கள். பிறருக்கு கேடு விளைவிப்பதும் தரம் குறைந்ததும் ஆகிய சொற்களே தீமை பயக்கும் சொற்களாம் என்கிறார் வள்ளுவர். உலக மொழிகளில் தோன்றிய இலக்கியங்களில் மிகுதியான அளவில் அற இலக்கியங்களை பெற்ற மொழி தமிழ் மொழி ஒன்றே ஆகும். அந்த அளவுக்கு அறம் உரைக்கும் சான்றோர்கள் தமிழகத்தில் இருந்திருக்கின்றனர். அவர்கள் தத்தம் சமய வழியின் நின்றும் பொது நிலையிலும் அறக்கருத்துக்களை எடுத்துரைத்து நல்லதோர் சமுதாயம் உருவாக துணை நின்றுள்ளனர். சான்றோர் ஒழுகிய ஒழுக்கத்தின் வழி நிற்றலே அறம் என முன்பு வகுக்கப்பட்டது. வீரத்தாலும் குணத்தாலும் ஒழுக்கத்தாலும் மேம்பட்டவர்களே சான்றோர் எனப்பட்டனர். சங்க காலத்தில் வீரத்தால் நிறைவு பெற்றவரை குறித்த இச்சொல் பிற்காலத்தில் குணத்தால் நிறைவு பெற்றவரை குறிக்கலாயிற்று. சான்றோர் பழியோடு வரும் இன்பத்தை அறவே வெறுத்து ஒதுக்கினர். இதனை அகநானூறு கூறுகிறது. பழியோடு வரும் இன்பம் ஒக்கார் என கூறுகிறது. அடுத்ததாக, பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றோர்க்கெல்லாம் கடன் என்று கலித்தொகை கூறுகிறது. ஒழுக்கம் என்பதற்கு சீலம், நன்னடத்தை வழி செல்லுகை, உயர்ச்சி, தன்மை, முறை, மேன்மை, உலகம் ஓம்பிய நெறி, நீதியோடு கடமைகளில் நின்று தவறாது நடத்தல் என்பதனை தமிழ் நூல்கள் எடுத்துரைக்கின்றன.
ஒழுக்க விதிகள் மக்களை நல்வழி நடத்தி செல்கின்றன. அறியாமையில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஒரு கை விளக்காகவும் மூன்று கோலாகவும் அறிவினை புகட்டுகின்றன. இதன் பொருட்டே ஒழுக்கம் என்பதற்கு நடத்தை என்ற பொருளும் காட்டப்படுகின்றது. ஒழுகு என்னும் அடி சொல்லிற்கு நட என்ற ஒரு பொருளும் உண்டு. இதனால் ஒழுக்கம் என்பது நடத்தை எனவும் பொருள்படும். நமது மொழி மரபுபடி நடத்தை என்பது நன்னடத்தையை குறிக்கும். சிறு வயது முதற்கொண்டே அறிவிலும் ஞானத்திலும் பேச்சிலும் சிறந்த சான்றோராக சாமுவேல் என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். இவர் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். தன் தாயாகிய அன்னால் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் உரிய காலத்தில் அவருக்கு மகனாக பிறந்தவர். தம் அன்னையால் சாமுவேல் என்ற பெயரினை பெற்றவர். இதனை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். 1 சாமுவேல் 1:20. பழைய ஏற்பாட்டில் அநேக இறைவாக்கினர்கள் பற்றி வாசிக்கிறோம். அதில் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தவர் சாமுவேல்தான். இதனை 1 சாமுவேல் புத்தகம் 2:26 நாம் வாசிக்கிறோம். சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் இருந்து வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நீதியிலும் உண்மையிலும் பேச்சிலும் சிறந்தவராக வாழ்ந்தவரும் இவர்தான். லூக்கா நற்செய்தி 2:52 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். சாமுவேல் வார்த்தை தவறாதவர், உள்ளது உள்ளபடி பேசுபவர், ஆண்டவரின் வார்த்தைகளை கனப்படுத்தியவர், ஏழை குருவிற்கு மரியாதையையும் மதிப்பையும் அளித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தவர், ஏழியின் புதல்வர்களுக்கு எதிராக ஆண்டவர் இருப்பதை அறிந்தும் அதை ஆண்டவரே சாமுவேலுக்கு அறிவித்தும் அதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை ஏளனமாக பார்த்தவர் அல்ல. ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, இதோ கேட்போர் அனைவரின் இரு காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரேலில் செய்ய போகிறேன். அந்நாளில் ஏலியிடம் நான் அவன் வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நிறைவேற்றுவேன். ஏனெனில் அவன் தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டிற்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்துக்கு பலியினாலோ படையல்களினாலோ என்றென்றும் கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டுக்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன் என்பதை 1 சாமுவேல் புத்தகம் 3:11-14 வாசிக்கிறோம். ஏலியின் புதல்வர்கள் செய்த தீய செயல்களை கண்ட சாமுவேல் ஒருபோதும் அவர்களை பற்றி ஏதும் பேசவில்லை. ஏனெனில் அந்த இடத்தில் தான் அறிவுரை கூறினாலும் அல்லது எதிர்த்தாலும் கலகமும் துன்பமுமே பெருகுமே தவிர ஒருபோதும் அவர்கள் தன்னை சீர்படுத்திக் கொள்ளவோ நல்வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவோ மாட்டார்கள் என்பதை அறிந்து அவர்களை விட்டு விலகியே இருந்தார். தீமை செய்பவர்கள் அழிவுக்கென்றே பிறந்தவர்கள் என்பதை அறிந்த சாமுவேல் வழுக்கியும் வாயால் சொல்லல் என்பது போல ஒருபோதும் தீமை தரும் சொற்களை கூட அவர் பேசவே இல்லை. ஆண்டவரது வாள் வானில் வெளியேற குடித்துள்ளது. இதோ ஏதோமின் மேலும் அழிவுக்கென ஒதுக்கப்பட்ட மக்களினத்தின் மேலும் தண்டனை தீர்ப்புக்காக அது இறங்கப் போகிறது. எசாயா புத்தகம் 34:5. இதை முன்கூட்டியே அறிந்தவர் சாமுவேல். இறைப்பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானமுள்ளது. சீராக் புத்தகம் 27:11 நமக்கு கூறுகிறது, இறைப்பற்றுள்ளோரின் பேச்சு எப்போதும் ஞானமுள்ளது. இவ்வார்த்தைகளில் நாமும் மனதில் கொண்டு நிலைத்திருந்து ஞானத்தோடு நம் வார்த்தைகளை காத்துக்கொள்வோம். இயேசுவுக்கே மகிமை.
லீமா விக்டோரியா. நன்றி.